ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதத்தோட டேஸ்டி சீக்ரெட் என்னங்கிறதா இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 4 பேருக்கு தேவையான லஞ்சுக்காக டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது தக்காளி இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 3 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, பின்ன கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு 3 தாளிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பேன் சூடாகிட்டு அதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே எண்ணெய் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணுறோம், பெரிய ஜீரகம் ஆட் பண்ணுறோம். அது நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா மனம் வர டைமில் கொஞ்சமாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மனம் வந்து நல்லா வருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து நம்ம நல்லா வேகணும், ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடிக்க முடியாமல். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகிறத பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம கடலைப்பருப்பு வந்து ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெங்காயம் ஆட் பண்ண உடனேவே நம்ம வந்து இந்த கட்டியாக இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் மைல்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நான் கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. பட் இது வந்து ஆட் பண்ணணும்னு மஸ்ட்டு கிடையாது. ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. நல்லா நம்மளோட வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கினப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கூட வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரை ரா ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரா ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ண தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். குவான்டிட்டி வந்து தக்காளி தான் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். ஏன்னா 4 பேருக்கான லஞ்சு, தக்காளி வந்து நிறைய ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும், இந்த டொமேட்டோ ரைஸ்க்கான ஃப்ளேவர். ஸோ இதோட என்ன நம்ம ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் வருது அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி வந்து மைல்டாக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வேக வைக்கலாம். இது இப்போ வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் ரெண்டும் நல்லா வேகிறதுக்காக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கல் உப்பு தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு, வெங்காயத்துலேயும் தக்காளியிலேருந்தும். இந்த தண்ணியிலேயே அது கொஞ்சம் வேகும். நம்ம இந்த டைமில் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். நல்லா வந்து நமக்கு தக்காளி குழஞ்சி வந்து வரணும், வெந்து. அப்போ தான் நமக்கு அந்த ரைஸில் மிக்சர் கரெக்டாக வரும். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஹார்ட் பீசஸாக அல்லது பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத இதே மாதிரி வந்து உடச்சி விடுங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து தக்காளி வெந்துடும். இப்போ நம்ம திரும்பியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணி அதில் இருக்குது பாருங்கள், இப்போ இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதனால தான் நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டே போடாமல் வச்சுருந்தோம். இப்போ நம்மளோட தக்காளி வெந்துடுச்சு கொஞ்சம் கூட. இந்த டைமில் நம்ம மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 boiled ஆகிடுச்சு எல்லாமே. அதனால் நம்ம வந்து மல்லி இலை புதினா ஆட் பண்ணி திரும்பியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தக்காளி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குழஞ்சி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வெந்துடுச்சு, வாட்டர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி இதே மாதிரி முழுசாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து உடச்சி விட்டுருங்க. நல்லா வந்து மெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அப்புறம் மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர்,
நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 2 டீஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த மிளகாய் பவுடரும் மஞ்சள் பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒருவேளை தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக கூட வந்து ஒரு 10 ml தண்ணி கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வைக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கும். இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிடுச்சு, நம்ம மசாலா வந்து அதில் பிடிக்கட்டும், கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம் திரும்பியும். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து சைட் பை சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் வந்து ரைஸ் வடித்து தான் வச்சுருக்கேன், குக்கரில் வைக்க மாட்டேன். ஸோ நம்மளோட ரைஸ் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா முன்னாடியே வந்து நம்ம ரைஸ் பண்ணி வச்சு அது நல்லா வந்து ஆறி இருக்குது இப்போ ரைஸு. அதே மாதிரி நீங்களும் ரைஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சிங்கன்னா நமக்கு வந்து உதிர்ந்து நல்லா வந்து ரைஸ் நல்லா ஈஸியாக வந்து கிடைக்கும், உதிரியாக இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம டொமேட்டோ வந்து ஃபுல்லு ரெடி ஆகிடுச்சு நம்ம சாஸ். இதில் வந்து இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். இது நீங்கள் இப்போ வந்து அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில். இதிலே வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த கிரேவி வந்து ரைஸ் எல்லாத்துலேயுமே பிடிச்சி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து ரைஸ் எடுத்துருக்கீங்களோ எல்லா ரைஸும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணுங்கள். சிலப்போ உங்களுக்கு அளவு தெரியாமல் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை கிரேவி அதிகமாக இருக்குதுன்னு தோணும்போது இன்னும் கூட நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட மெயின் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெங்காயம் வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு இதில் ஆட் பண்ணல, அதுக்கு பதில் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. இதுதான் நம்மளோட தக்காளி சாதம் டேஸ்ட்டாக வர்றதுக்கான சீக்ரெட். இதை நல்ல ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாயில்டு எக்கும் கூட இதோட சேர்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.